Welcome back to my channel. In this video, we will front pleats set pandra hacks tha paakaporum. Neenga olliya irundhal seri fat ah irundhal seri indha video mulsa paarenga ungalku romba useful ah irukum. Pala varieties of sarees vandu eppadi vandu nama neat ah pin pandrathu appingiradhukana tips video dhaan idu. Marakama nama channel subscribe pannunga. Saree draping nare videos nama channel la irukku. Neenga saree draping la interested ah irundha visit panni paarenga ungalku romba useful ah irukum. இப்போ நம்ம silk sarees and silk cotton sarees functions க்குலாம் heavy work sarees wear பண்ணும்போது நம்ம 6 இல்லடி 7 pleats எடுப்போம் இல்லையா front pleats அதை ஷோல்டர்ல பின் பண்ணும்போது கரெக்ட்டா ஷோல்டருக்கு ஒரு முன்னாடி ஒரு பின்னும் பேக் சைடுல ஒரு பின்னும் பண்ணுங்க அப்பதான் நமக்கு ஷோல்டர் பின் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இன்னொன்னு நமக்கு பின் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் pleat மட்டும் தான் ஈவனா இருக்கணும் ரிமைனிங் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கணும் அது வெளியில வந்து பின் பண்ணும்போது தெரிய கூடாது அதே நேரம் Pin பண்ற இடத்துல அந்த ரெண்டு பின்னுக்கு நடுவுல கேப்ல பாத்தீங்கன்னா ப்лауஸும் தெரிய கூடாது அப்பதான் பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் செக்ஸ் ப்ளீட்ஸும் ஈவனா கரெக்ட்டா இருக்கும் இப்போ फ्रंट ப்ளீட்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பாஸ் ஷேப் நீங்க செட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஷோல்டர்ல பின் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ளீட்ட மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டு பாஸ் ஷேப்ல வெச்சிட்டு அந்த இடத்துல டைட்டா ஒரு பின் பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம ஷோல்டர்ல பின் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம அது கொஞ்சம் கீழ இறக்கி இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்ட மட்டும் நம்ம பின் பண்ணப் போறோம் இந்த மாதிரி பண்றதனால என்ன யூஸ்னு பாத்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு மல்டிபிள் ப்ளீட்ஸ் வந்து फ्रंट ப்ளீட் செட் பண்ணும்போது neck வந்து நெருக்குற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் இந்த மாதிரி பின் பண்றதனால ப்ளீட்ஸ் எல்லாம் neck ல வந்து செட் ஆகாம இருக்கும் அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஃபீல் இருக்கும் நமக்கு அத அவாய்ட் பண்றதுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நம்ம ஜுவல்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம silk saree silk cotton saree யூஸ் பண்ணும்போது ஜுவல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வந்துட்டு இந்த டிப் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இங்க பாருங்க இப்போ எவ்வளவு கேப் இருக்கு neckல நமக்கு இப்போ நான் ஜுவல் வேர் பண்ணி காட்றேன் பாருங்க இந்த மாதிரி ஹெவி வர்க் உள்ள ஜுவல் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த silk sarees ல உள்ள silk thread அந்த jewel ஓட பார்ட்ல வந்துட்டு நமக்கு damage ஆனாலும் ஆகலாம் அத அவாய்ட் பண்றதுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நமக்கு jewel வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் இப்போ நம்ம cotton saree silk cotton sarees ல வந்து front pleats spin பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஃபேட்டா இருக்கறவங்க ஷோல்டர் கொஞ்சம் broad-ஆ இருக்கு அப்படினு ஃபீல் பண்றவங்க spin பண்ணும்போது எல்லாமே ஒரு சேர ஒண்ணா ஒதுங்கிரும் அப்ப சைடு அடிக்கிற ப்ராப்ளம் இருக்கும் ப்ளீட்ஸ்லாம் வந்துட்டு ஈவனா இருக்காது பார்க்க ரொம்ப வியடா இருக்கும் அதை அவாய்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மூணு ப்ளீட் மட்டும் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ்ல வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஷோல்டர் பின் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு கீழே இந்த இடத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் மூணு ப்ளீட் மட்டும் எடுத்து பின் பண்ணிட்டு ரிமைனிங் மூணு ப்ளீட்ஸை வந்துட்டு நம்ம ஃப்ரீயா விட்டுற போறோம் இதனால நமக்கு ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் வந்து டைட்டாகவும் இருக்கும் அதே நேரம் சைடு அடிக்கிற ப்ராப்ளமும் இருக்காது ரைட் சைட் ஷோல்டர் லெஃப்ட் சைட் ஷோல்டர் ஃபுல்லாகவே கவர் பண்ண மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நம்ம silk saree silk cotton sarees wear பண்ணுறதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ நம்ம பூனம் sarees தான் சொல்ல போகிறேன் இந்த weightless sarees இந்த மாதிரி டெய்லி வேர் sareesக்கெலாம் நம்ம ரொம்ப குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணலாம் அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது விசிட் பண்ணி பாருங்கள் நான் ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக 10 ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் நம்ம மற்ற ப்ளீட்ஸை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்க போகிறோம் மற்றது எல்லாமே ஈவனாக குட்டி குட்டியாக எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன்றை மட்டும் பெருசாக எடுத்துகிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளார ஹைட் பண்ண மாதிரி வச்சுக்க போகிறோம் இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷோல்டரில் பின் பண்ணும்போது சைடில் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால பின் பண்ணும்போது நமக்கு ப்ளவுஸ்க்கு மேலே தான் கொஞ்சம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் தூக்கின மாதிரி இருக்கும் அப்போ எல்லா ப்ளீட்ஸும் குட்டி குட்டியாக மடிப்பாக வியடாக தெரியும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப் யூஸ் பண்ணலாம் இப்போ அந்த 10 ப்ளீட்ஸை வந்து ஷோல்டர் பின் பண்ணும்போது லாஸ்ட் 2-ஐ மட்டும் நான் ஃப்ரீயாக விட்டுற போகிறேன் மீதி ரிமைனிங் 8 ப்ளீட்ஸும் நான் ஷோல்டரில் பின் பண்ணியிருக்கேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் 10 ப்ளீட்ஸ் செட் பண்ணியிருக்கிறதுனால ப்ளீட்ஸை வந்து ஈவனாக நான் ரெண்டு ஷோல்டரையுமே ஃபுல்லாக கவர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த டிப் சைடு அடிக்கிற ப்ராப்ளம் நமக்கு இருக்காது
இதுக்கு நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த இடமும் நமக்கு அசிங்கமாக தெரியாது, ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் சாரீ ட்ரிப்பிங் நிறைய வீடியோஸ் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.